வணக்கம் வியூஸ். இந்த மரத்துக்கடையில் சூரியன் உதயம் ஆகிட்டுருக்கு. இந்த குளத்தில் நம்ம எதாவது ஊற வச்ச குளம் சரிங்களா. தோட்டத்துக்கு போகிறவர்களில் கொஞ்சம் வாத்து சத்தங்களை கேட்டவங்க வார்த்தைகளை அப்படியே பார்க்கலாம். நேற்று வந்து இறக்கி இருப்பாங்க மொத்த வார்த்தை, அடுத்து அறுத்துட்டாங்களே இந்த வாத்து மேய்க்கிறவங்க வந்துடுவாங்க. வந்து இந்த ஒரு மாதம் அடுத்து தொழில் விழுவுற வரைக்கும் இங்கே மேய்ச்சிட்ருப்பாங்க. இடையில முட்டைலாம் இருக்குமான்னு போய் பார்த்துக்கிட்டேன், முட்டைலாம் இல்லை. ஒரு வாரமாக அது ஆகுமா, அந்த ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி போச்சுன்னா ஒரு வாரம் மேய்ஞ்சதுக்கப்புறம் தான் முட்டையெல்லாம் போடும் அப்படின்னாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வாத்து மேய்க்கிறவங்களும் பக்கத்துலேருந்து தூங்குறாங்க. நல்லா பனி எது வந்தாலும் சரி வாத்து எங்கே நடக்கிறோம் அது பக்கத்துல அவங்களும் தூங்குறாங்க. சத்தியம் பார்த்துட்ருக்கேன். நம்ம தோட்டத்துக்கு போகலாம். தோட்டத்துக்கு போனால் கொக்கு பாருங்கள் ஃபுல்லாக உட்காந்துருந்துச்சி. சரி போய் கொக்கை விரட்டிட்டு இங்கேருந்து விரட்டணும், அடுத்த கொண்டு பறந்து போய் அங்கிட்டு போய் உட்காரும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் 1 hour 10:00 வரைக்கும் அதை பற்றிட்டே இருக்கணும். ஸோ கொக்கெல்லாம் பற்றி விட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த குண்டில் போய் உட்காந்து பாருங்கள். இதில் இந்த இப்போ இந்த இடையில ஒரே ஒரு பறவை மட்டும் பெருசாக போகுது பார்த்திங்கன்னா, அதே ரொம்ப அதிகப்படியான நடவில் அமுக்க ஆரம்பிக்கும் நடக்கிறப்ப. அது கால் ரொம்ப பெருசாக இருக்கும், அமுக்கி விட்டு நடவெல்லாம். இந்த வட்டம் போய் பனியின் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நேற்று 2 நாளாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால பனி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ போன வாரத்தோடு இந்த வாரம் வந்து பனி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதுக்கு முதல் நாள் மழை பெஞ்சதுனால பனியோட அளவு கம்மியாக இருக்குது. ஒரு ட்ராப்ஸ் தான் இருக்குது. போனவரெலாம் கம்ப்ளீட்டாக தகையை வச்சாலும் நலஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்லும் போறையும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். புதுசாக பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான். இது போகிறேன் அந்த கிழங்கு பார்த்தா தெரியும் கீழே இருக்கேன். நம்ம எல்லாம் முளைச்சிச்சுன்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ பில்லோட நடவு புல்லு எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. பசைன்றிருக்க செம்ம போட்ட இதெல்லாம் முளைச்சி செஞ்சிட்ருக்கோம். அதில் பாதி புல் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆட்களை விட்டு மறுபடியும் அந்த நடவை தவிர்த்து மற்ற பொருட்களை வந்து கொடுக்கணும். இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக பசைன்னு தான் இருக்கும். பட் அது இடையில வந்து புல்லும் நடவும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து களை எடுத்து அது ஒரு 1 or 2 days அப்புறம் அந்த பொருட்கள்லாம் பிடுங்க ஆரம்பிக்கணும் தோட்டத்தில். நன்றி மக்களே.